ஜூன் மாதம் முழுவதும் ஊரடங்கு சட்டம் கோட்டாபாய தலைமையில் ஆராய்வு. எதிர்வரும் 12ஆம் தேதி எடுக்கப்படுகிறது முக்கிய முடிவு. ரஷ்ய தடுப்பூசி தொடர்பில் இராணுவ தளபதி வெளியிட்ட தகவல். தனிமைப்படுத்தலுக்கு சென்ற பேருந்து ஓமந்தையில் விபத்து. அரசாங்கம் ஊடகங்களை அடக்குமுறைக்குட்படுத்த முயற்சிக்கின்றது. பயண கட்டுப்பாடால் எந்த பயனுமில்லை திச விதாரண. கோட்டாபாய வெளியிட்டுள்ள விசேட வர்த்தமானி. அடிப்படை வசதியற்ற கிராமம் காலை கடனுக்காக வழியில் சென்றவர் மீது இராணுவம் தாக்குதல். நாட்டிற்கு பேரழிவாக மாறும் இலங்கையில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண தடை காரணமாக கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் எதிர்பார்த்த எதுவும் நடக்காத நிலையில் ஜூன் மாதம் முழுவதும் பூரணமான ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்துவது தொடர்பில் ஆராயப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபாய தலைமையில் குறித்த ஆராய்வு மேற்கொள்ளப்பட்டு எதிர்வரும் 11ஆம் தேதி முடிவு அறிவிக்கப்படும் எனவும் தெரிய வந்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் பற்றியறிந்து மூழ்கிய நிலையில் 60 கிலோமீட்டர் கடற்பிரதேசத்தில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 12ஆம் தேதி மீன்பிடி தடைக்கான பிரதேசத்தை குறைப்பது தொடர்பில் ஆராயவுள்ளதாக அப்பிரதேசத்தில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் நாரா நிறுவனத்தின் பிரதம விஞ்ஞானி கணபதி பிள்ளை அருளானந்தன் தெரிவித்தார். இன்று காலை தனியார் தொலைக்காட்சி நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் பற்றியிருந்த நிலையில் உடனடியாகவே அந்த பிரதேசத்தில் மீன்பிடிக்க 60 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் கப்பலில் உள்ள ரசாயன பதார்த்தங்கள் கடலில் கலந்திருக்கலாம் என்ற அச்சமே ஆகும். எனினும் எதிர்வரும் 12ஆம் தேதி இது தொடர்பில் ஆராய்ந்து தடை செய்யப்பட்ட அந்த கடற்பிரதேசத்தின் அளவை குறைக்கலாம் என நம்புகின்றோம். அத்துடன் ஆமைகள், டோல்ஃபின்கள் மற்றும் பிற கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து கரை பொதுங்குவது குறித்த கப்பல் எரிந்து மூழ்கிய நிலையில் அந்த பகுதியில் இந்த உயிரினங்கள் கப்பலில் இருந்த ரசாயன தாக்கத்தால் உயிரிழந்திருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் 2வது டோஸ் இலங்கைக்கு கிடைக்கும் என்று இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் அறிவித்துள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். அதன்படி அடுத்த வெள்ளிக்கிழமை அல்லது இந்த வார இறுதிக்குள் டோஸ் கிடைக்கும் என்று இராணுவ தளபதி தெரிவித்தார். இந்த தடுப்பூசி கண்டி மாவட்டத்துக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியா ஓமந்தை பனிக்க நீராவி பகுதியில் தனிமைப்படுத்தலுக்கு சென்ற பேருந்து இன்று அதிகாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த பேருந்து வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பிய பயணிகளை ஏற்றிக்கொண்டு பூநகரி தனிமைப்படுத்தல் நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையிலேயே விபத்து நேர்ந்துள்ளது. இதன்போது பேருந்து ஓமந்தை பனிக்க நீராவி பகுதியில் வீதிக்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக வாகனத்துடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. இதேவேளை பேருந்தில் 7 பேர் பயணம் செய்த போதும் சம்பவத்தால் இவருக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பாக ஓமந்தை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அரசாங்கம் ஊடகங்களை அடக்குமுறைக்கு உட்படுத்த முயற்சிக்கின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். சமூக ஊடகங்கள் மீது கட்டுப்பாடுகளை விதித்து அரசாங்கம் இவ்வாறு கட்டுப்பாடுகளை விதிக்க முயற்சிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஊடக அறிக்கை ஒன்றின் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் அரசாங்கம் மீது இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். ஊடகங்கள் மீது புறசக்திகள் அழுத்தங்களை பிரயோகிப்பது ஏற்புடையதல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடக சுதந்திரத்திற்காக தமது தரப்பு தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து வகையான ஊடகங்களினதும் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக எதிர்க்கட்சி நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பயண கட்டுப்பாடு அமலில் உள்ள காலப்பகுதியில் அத்தியாவசிய பொருட்களை மக்கள் பெற்றுக்கொள்ள விசேட செயற்திட்டத்தை செயற்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திச விதாரண அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமலில் உள்ள பயண தடையினால் எவ்வித மாற்றங்களும் ஏற்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அங்காடி விற்பனை ஊடாக அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வரும் இந்த சூழலில் அதனை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான வசதி பெரும்பாலான மக்களிடம் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே சிறந்த திட்டங்களை செயற்படுத்துமாறு தனிப்பட்ட முறையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் கொரோனா தாக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள செயற்திட்டங்கள் அதிருப்தி அளிப்பதாகவும் திச விதாரண குறிப்பிட்டார். விசேட வைத்திய நிபுணர்களின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை வழங்குவது அவசியம் என்றும் இப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பயங்கரவாத தடுப்பு புலனாய்வு பிரிவு தடுப்பு காவல் என்று பெயரிட்டு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச வர்த்தமானி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார்.
பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் பிரிவு 9 கீழ் இந்த வெத்தமானி 2021 ஜூன் 4 தேதி வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டது. 1979 பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் 9 பிரிவின் கீழ் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள வளாகங்கள் நோக்கங்களுக்காக தடுப்பு காவலாக இருக்கும் என்பதை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அறிவிப்பதாக இந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பிலுள்ள பயங்கரவாத விசாரணை பிரிவு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சந்தேகத்திற்குரியவர்களை தடுத்து வைக்க பயன்படுத்தப்படும். யாழ்ப்பாணத்தில் நபர் ஒருவர் மீது இராணுவத்தினர் கேபிள் கம்பியால் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவான் வடக்கு கப்பன்புலவு பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மீதே நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்டவர் கருத்து தெரிவிக்கையில், ஒடுவில் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட புன்னாலை கட்டுவான் வடக்கு கப்பன்புலவு பகுதியில் வசிக்கும் சுமார் 10 குடும்பங்கள் மலசலக்கூட வசதிகளற்ற நிலையில் வசித்து வருகிறோம். இது குறித்து பல தடவைகள் அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளோம். பல நன்கொடையாளர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்பவற்றிடமும் மலசல கூடங்களை கட்டித்தருமாறு கோரியுள்ளோம். ஆனால் இதுவரை எமக்கு வெறும் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் சுமார் 10 குடும்பங்களும் வீடுகளுக்கு சற்று தொலைவில் உள்ள பனங்காணிக்கு சென்றே காலை கடன்களை முடிக்கின்றோம். இதனால் பெண்கள், சிறுவர்கள் என அனைவரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டு வாழ்ந்து வருகின்றோம். இரவு நேரங்களில் இயற்கை உபாதைகளுக்கு முகம் கொடுத்ததால் அந்த காணிக்கு செல்வதற்கு அச்சம் காரணமாக பலரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் நோயின் தீவிரம் குறைந்துவிட்டதாக தெரியவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் கலாநிதி பிரசாத் கொலம்பகே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கோவிட் நோய் தொற்றுடன் தொடர்புடைய சிக்கல்கள் மற்றும் ஒவ்வாமைகள் சீராக அதிகரித்து வருவதாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நாளாந்த மரண எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட 50 உயர்ந்துள்ளது. இது இந்த புதிய கோவிட் மாறுபாட்டின் ஆபத்தை நிரூபிக்கிறது. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ஒட்சிசனை சார்ந்திருக்கும் விகிதம் 41% உயர்ந்துள்ளது. வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் நோயின் தீவிரம் குறைந்துவிட்டதாக தெரியவில்லை. கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பானது ஒட்சிசன் அதிகரிப்பதை சார்ந்திருப்பதை புறக்கணிக்க முடியாது. ஏனெனில் அது எதிர்காலத்தில் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும். எனவே பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டாலும் அதனை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று கொலம்பகே பொதுமக்களை எச்சரித்துள்ளார். பொதுமக்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ளாவிட்டால் இது நாட்டிற்கு பேரழிவாக மாறும் என்றும் கலாநிதி கொலம்பகே மேலும் தெரிவித்துள்ளார். ஜூன் மாதம் முழுவதும் ஊரடங்கு சட்டம் கோட்டாபாய தலைமையில் ஆராய்வு. எதிர்வரும் 12 தேதி எடுக்கப்படுகிறது முக்கிய முடிவு. ரஷ்ய தடுப்பூசி தொடர்பில் இராணுவ தளபதி வெளியிட்ட தகவல். தனிமைப்படுத்தலுக்கு சென்ற பேருந்து ஓமந்தையில் விபத்து. அரசாங்கம் ஊடகங்களை அடக்குமுறைக்குட்படுத்த முயற்சிக்கின்றது. பயண கட்டுப்பாடால் எந்த பயனுமில்லை திச விதாரண. கோட்டாபாய வெளியிட்டுள்ள விசேட வர்த்தமானி. அடிப்படை வசதியற்ற கிராமம் காலை கடனுக்காக வழியில் சென்றவர் மீது இராணுவம் தாக்குதல். நாட்டிற்கு பேரழிவாக மாறும் இலங்கையில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை.